பிடி பிரைம் பிடி லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம். பிடி லிட்ரேச்சர் பகுதியில் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கிறது என்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான, நான் மிகவும் மரியாதையோடு பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பிறந்த நாள் கழித்து 2 நாட்களில் உங்கள் கையில் விஷ்ணுபுரம் விருது வர இருக்குது. பொதுவாக இந்த விருதுகள் பற்றின உங்கள் மதிப்பீடு என்ன? விஷ்ணுபுரம் விருதுங்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது? விருதுகள் கொடுக்கறது நல்ல விஷயம் தானே. அது எழுதுறவங்களுக்கும் வாசிக்கிறவங்களுக்கும் ஒரு தீபாவளி மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அது. ஆனால் 40 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விருது கொடுக்குறாங்க இல்லையா? அதுவும் இப்போ இவ்வளோ காலம் உங்களை யார் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியாது, யாருக்காக எழுதுறீங்கன்னு தெரியாது. அப்போ இது வந்து ஒரு தனக்குத்தானே தன்னை நிரப்பிக்கிறதுக்காக ஒருத்தர் பண்ணுற வேலை தான் அது. அந்த வேலையை தான் நான் 3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். இந்த விருது கொடுத்ததுக்கப்புறம் என் மேலே ஒரு கவனம் அதிகமாக விழுகிறத உணர முடியுது. நிறைய பேர் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க, வாழ்த்துறாங்க. அப்புறம் இவ்வளோ பேர் வாசிச்சுருக்காங்க, இவ்வளோ பேருக்கு என்னோடய எழுத்து பிடிச்சிருக்குங்கிறதே இப்போ தான் தெரிய வருது. நான் எழுத வந்தது வந்து சிறுபத்திரிகை கோலோச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில். யார் படிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியாது. நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அப்போ ஒரு தணிக்கை இருந்தது. எல்லா பத்திரிகையிலையும் இப்போ ஒரு வெப் மேகசின்லேருந்து அனுப்பினா உடனே போட்டுடுறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்காது. அப்போ வந்து அந்த பத்திரிகை ஆசிரியர் வந்து படித்து பார்ப்பார், நல்லா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்லுவார், ஆ திருத்தி கொடுன்னு சொல்லுவார், அப்புறம் நம்மோட விவாதிப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அப்போது அது பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காத்திருப்பு, ஆ அழுத்தம் வந்து அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவோம். இப்போ அப்படி இல்லை. அதனால் இப்போ இந்த விருது அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக, என் மேலே கவனத்தை பாய்ச்சிற ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக தான் இருக்குது. அதாவது கவிதை, மொழிபெயர்ப்பு, சிறுகதை, நாவல், குறுங்கதைன்னு ஒரு எழுத்தோட எல்லா வடிவங்கள்லையும் நீங்கள் செயல்பட்டுகிட்டே வரீங்க. எந்த எழுத்தை எழுதுறதுக்கு முன் தயாராகும் போது ரொம்ப உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க? எனக்கு தினசரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. வேறு வேறு வடிவத்தில் ஈடுபட்டுருக்கிறதுனால தினசரி எழுதுறதுக்கு ஏதோ இருக்கும். அப்புறம் எழுதுறதுக்கு எதுவும் இல்லாத நாட்களில் வந்து திருத்தி எழுத பிடிக்கும். ரீரைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோடய சில கதைகள்லாம் வந்து 17-18 தடவை எல்லாம் ரீரைட் பண்ணியிருக்கேன். ஆமாம், சில சமயம் வந்து நாவல் இப்போ கம்ப்யூட்டர் நம்ம எழுதுகிறோங்கிறதுனால எத்தனை தடவை ரீரைட் பண்ணோம், எத்தனை தடவை எடிட் பண்ணோம்னே தெரியாது. இங்கே போய் ஒரு வாக்கியத்தை சேர்ப்போம், அங்கே ஒரு வாக்கியத்தை தூக்குவோம், ஒரு சாப்டரை இடம் மாற்றி போடுவோம், அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆக எனக்கு எழுதுறதுக்கு தினசரி ஏதோ ஒன்று இருக்கும். எந்த வடிவத்தில் என்ன இன்றைக்கி எழுதணும்னு தோணுதோ அதை எழுதுவேன். இது ஒன்று. எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காலையில் வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி மனசு இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அந்த அன்றாடத்தோட அழுத்தம் கொஞ்சம் கூட சேராமல் நிர்மலமாக இருக்கும் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு எழுத பிடிக்கும். அன்றைக்கி என்ன எழுத தோணுதோ அதை எழுதுவேன், அவ்வளோதான். ஒரு நாவல் அல்லது ஒரு ஒரு கதைக்கான கரு உங்கள் மனசில் வந்த உடனே அதை யார்ட்டையாவது விவாதிக்கணும்னு நினச்சதுண்டா? பெரும்பாலும் விவாதிக்க மாட்டேன். விவாதித்தா தீந்து போயிடும். அது உள்ளே இருந்து நமட்டிக்கிட்டே இருக்கணும். அது அந்த கூட்டுப்புழு உள்ளுக்குள்ளேயே இருந்து இருந்து ஏதோ ஆகி ஒரு பூச்சியாக மாதிரி வெளியில் வருது இல்லையா, அது மாதிரியான ப்ராசஸ் தான் அது. எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம், கணிசமான பக்கம் போனதுக்கப்புறம், ஒருவேளை ஸ்ட்ரக் ஆகி நின்னதுன்னா யார்ட்டையாவது நண்பர்கள்ட்ட பேசுவேன். சுகுமாரன்ட்ட அந்த மாதிரி நிறையா பேசியிருக்கேன். நாவல் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல எழுத முடியாமல் நின்று போயிடும். அது ஏன் நின்னதுன்னே தெரியாது. அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இன்னெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் வந்து பெரிய அளவில் ஆலோசனைகள் சொல்ல மாட்டார். ஆனால் நீ நல்லா தானே பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பண்ண வேண்டியதான், தொடர்ந்து எழுத வேண்டியதானேங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த வார்த்தை போதுமானதாக இருக்கும். அது நல்லா தானே எழுதியிருக்கேன்னு ஒருத்தர் சொல்கிறது இருக்கு இல்லையா, அது போதுமானது தெரியாது. நம்ம ஒவ்வொரு ஒர்க்கை பண்ணும்போதுமே பெரும்பாலும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியாது, ஒரு ஒரு சன்னமான ஒரு அவுட்லைன் ஒன்று இருக்கும், அதை தொடர்ந்து போயிட்டுருப்பாங்க இல்லையா. ஒரு 300 பக்கம் 400 பக்கத்துக்கு ஒரு நாவல் எழுதும்போது அது எங்கே போகுது, என்ன நடக்க போகுது, ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் பிளான் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது ஒருவேளை என்னோடய எழுத்து பாணியில், என்னோடய எழுத்து முறையில் அது இல்லையோ என்னவோ. நீங்கள் 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கீங்க. ஒரு மறுவாசிப்பு அல்லது ஒரு 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 ரெஃபரன்ஸாக சும்மா பார்க்கும்போது உங்களுக்கு முன்னுரை எழுதுறதுல பெரிய விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்று பின்னுரையாக இருக்குது, இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் படிச்சுக்கூடா அப்படின்னு இருக்கீங்க. அது எதனால் அப்படி வந்து? கவிதை புஸ்தகத்துக்கு மட்டும் முன்னுரை எழுதுவேன். ஆ ஆமாம். வாசகனை வந்து தயார்படுத்த வேண்டாம் அப்படின்னா, வாசிக்கிறவங்க அவங்க முதல்ல புத்தகத்தை வாசித்து முடிச்சுக்கிட்டோம், அது அதுக்கப்புறம் எனக்கு சொல்கிறதுக்கு இருக்கிறது தான் பின்னுரை. அப்புறம் நான் பேசுகிறேன். ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ சில பேர் வந்து நான் எடுத்த எடுப்பில் பின்னுரை தான் சார் படிப்பேன், இப்போவே சமீபத்தில் சொல்கிறாங்க. எனக்கு அது ஒரு ரொம்ப
பின்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் பக்கத்துலேருந்து படிக்கிற பேப்பர் மாதிரி எனக்கும் அந்த உங்களோட புத்தகங்கள் படிக்கும்போது அந்த பழக்கம் இருக்குது. ஆமாம், வாசிக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க முடியாது, நம்ம எழுதி வைக்கிறத பின்னாடி எழுதி வைக்கலாம். அதே மாதிரி அந்த பின்னுரையிலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதை எழுதியிருக்கேன் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒரு காஃபி உரையாடல் மாதிரியான ஒரு பின்னுரை தான் இருக்கும். உங்களோட பின்னுரையை தொகுத்தாலே ஒரு நல்ல இதாக வரும்னு எனக்கு தோணுது. உண்டு, நல்ல நல்ல யோசனையாக இருக்கு. ஆமாம், இன்னொரு 50 புத்தகம் முடிச்சுட்டு நீங்கள் அதை பண்ணலாம் உங்களுடைய பின்னுரைகளை வச்சே பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ஜெயமோகனுக்கும் உங்களுக்குமான நட்பு பல எழுத்தாளர்களும் அறிந்தது தான், அம்பைக்கும் உங்களுக்குமான நட்பும் அதே மாதிரி. எழுத்தாளர்கள் கூட, பழைய எழுத்தாளர் கூட நீங்கள் நிறைய, தேவதச்சன் மாதிரி நிறைய பேர் கூட நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. ரீசெண்டாக எழுத வந்த ஆட்கள் கூட நீங்கள் பயணிக்கிறீங்க, பேசுகிறீங்க. அகரமுருகன், சி கணவர், சரவண கார்த்திகேயன், சுனில்னு எல்லோரு கூடயுமே உங்கள் பழக்கம் இருக்குது. அந்த நட்பை நீங்கள் எப்படி பேணி பாதுகாக்கிறீங்க? ரொம்ப கடினமான விஷயம்னு கேள்விப்பட்டது உண்டு. ஆமாம், எழுத்து வந்து இரட்டை பரிமாணம் உள்ளது தான். ஆனால் நண்பர் வந்து முப்பரிமாணத்தில் எழுத்தாப்பில் இருக்கார். அவர் வந்து என்ன மாதிரி தான் அவரும் வாசிக்கிறார், என்ன மாதிரி தான் அவரும் எழுதுகிறார், என்ன மாதிரி தான் அவரும் பிரயாசப்படுறார். அவரை மதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் என்கிட்ட இல்லை. அவர் சொல்லக்கூடிய சில அபிப்பிராயங்கள் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்க, அதை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, அதை சொல்லலாம். நான் சொல்கிற மொழியினாலேயோ அல்லது என் குரலில் இருக்கக்கூடிய என்னோடய துவனியினாலேயோ அவங்க வந்து என்கிட்ட வந்து விரோதம் பாராட்டுறதில்லை. நான் நண்பர்கள்ட்ட அவங்கள்ட்ட அவங்களோட எழுத்தில் எனக்கு பிடிக்காத அம்சங்கள், பிடிச்ச அம்சங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்களும் என்கிட்ட பேசுகிறதுக்கான சுதந்திரம் இருக்குது. எழுத்துக்கும் நட்புக்கும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் தோணுது. இப்போ எனக்கு ஒப்புதலே இல்லாத ஒரு மேலதிகாரிகிட்ட நான் வந்து வணக்கம் சொல்லிட்டு காலையில் வேலையை ஆரம்பிக்கிறது இல்லையா? அவங்கள்ட்டே அதை பண்ணும்போது சக எழுத்தாளர்கிட்ட பண்ணுறதுக்கு என்ன சிரமம் இருக்குது? நல்ல ஒரு உதாரணம். அதே மாதிரி உங்களுடைய எழுத்துக்களில் வந்து நிறைய வெளிநாட்டு எழுத்தாளர்கள் பற்றி நீங்கள் குறிப்பிடுறது உண்டு, உங்களுடைய பின்னுரையிலையோ அல்லது உங்களுடைய பேச்சிலேயோ குறிப்பிடுறது உண்டு. அந்த வாசிப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி இருக்குது? ஆரம்ப காலத்துலேருந்தே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வாசிக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ நான் ரொம்ப நிறையெல்லாம் வாசித்ததில்லை. இங்கிலீஷ்லேயுமே தமிழ்லேயுமே ரொம்ப பெரிய வாசகன்னு என்னை கிளைம் பண்ணிக்க முடியாது. ரொம்ப எதேச்சியாக சில முக்கியமான புஸ்தகங்கள்கிட்ட நான் போய் சேர்ந்திருக்கேன் அப்படி சொல்லலாம். சில நண்பர்கள் வழிகாட்டி அல்லது உள்ளுணர்வின் காரணமாக முக்கியமான புஸ்தகங்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கேன். அப்புறம் நான் அந்த 10-20 புஸ்தகங்கள் போதுமானதுன்னா ஒரு எழுத்தாளருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ரொம்ப அகலமாக வாசிக்க வேண்டியதில்லை, பட்டு அவர் கைக்கு கிடைக்கிறத ஊன்றி வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான், அப்படியான ஒரு வாசகன் தான் நான் என்ன நினச்சிக்கிறேன். அதனால் ரொம்ப பரவலான வாசிப்பு எனக்கு கிடையாது, ஆனால் நான் வாசித்த வரைக்கும் உருப்படியாக வாசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் வாசிக்கிறது அல்லது இங்கிலீஷ் பெயர்களை சொல்கிறது மூலமாக அது ஒன்றொன்றையும் பிரதிநிதித்துவப்படுத்துது. ஒரு ஒரு இப்போ ஹெமிங்வே அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு இலக்கிய வகைமை சார்ந்தது, அது ஒரு எழுத்து முறை சார்ந்தது. அந்த எழுத்து முறைக்கு தமிழில் வந்து பின் வந்தவங்க இருப்பாங்க. இப்போ அசோகமித்திரன் இருக்கார், சிங்காரம் இருக்கார், கானா சுப்பிரமணியம் இருக்கார். அப்போ என்னென்னா உணர்ச்சி மிகாத எழுத்தில் குறைந்தபட்ச சொற்களில் ஒரு கதையை நிகழ்த்தி காட்டுறது அப்படிங்கிற விதம் வந்து ஹெமிங்வேட்டேந்து இங்கே தமிழுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு மரபோட ஆரம்பகர்த்தா அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தெரிய வந்தால் அதை சொல்லுவேன். அப்புறம் நான் மெட்டாஃபிசிக்ஸ்னு ஒரு ஏரியாவில் வந்து ரொம்ப ஆசையாக வந்து புழங்குற ஆள். இதுக்கு வந்து ஆங்கிலத்தில்தான் நிறையா இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மெட்டாஃபிசிக்ஸ் வந்து முழுக்க வேறு மாதிரியாக, இப்போ உதாரணமாக சித்தர்கள்ட்ட இருக்குது, அது முழுக்க வேறு மாதிரியாக, முழுக்க பரிபாஷையை சார்ந்தது. அப்போ என்னோடய மொழிக்கு அதை பெயர்த்து அறிஞ்சிக்கிறதுக்கே நான் ரொம்ப பிரயாசப்படணும். அங்கே அப்படி இல்லை, அது எல்லாமே சுலபமாக உடனே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிறுகதைகள் எழுதுறதில், வாசிக்கிறதுல, வெளியிடுறதுல இருக்கிற தேக்க நிலையை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது தெரியாது தேக்கம்னு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து தொகுத்து பார்க்கும்போது இவ்வளோ முக்கியமான புத்தகங்கள் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்று கண்ணுக்கு தெரியவே தெரியும். அதுக்கு சுந்தர ராமசாமி சொல்கிற மாதிரி ஒரு காலமும் இடமும் ரெண்டுலேயுமே ஒரு தொலைவும் அவசியம். அதனால் தேக்கம் இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நிறைய சிறுகதைகள் வருது. என்னென்னா இப்போ அந்த இணைய பத்திரிகைகள் நிறையா இருக்கிறதுனால ரொம்ப நிறைய சிறுகதைகள் வருது. அப்போது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்கிறது இல்லை. ஆமாம், இதெல்லாம் தொகுக்கப்பட்டு வரும்போது உங்களுக்கான தொகுப்பு ஒன்று உருவாகும். அந்த தொகுப்பில் நீங்கள் வந்து மிகச்சிறந்த கதைகளை பார்த்துட முடியும். அது அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சமகாலத்தை எழுதுறது ஒரு எழுத்தாளன் எந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமகாலம்ங்கிறது என்னங்கிறத முடிவு பண்ணிக்க வேண்டாமா? பாரதியார் நான் படிக்கிறேன், அவரோட கட்டுரைகள் உள்பட அவரோட புனைகதைகள், கவிதைகள் எல்லாத்துலேயுமே எனக்கு இப்போவும் இப்போ நடக்கிற மாதிரியான ஒரு திருப்தி இருக்குது. அது சமகாலம் இல்லையா? இப்போ இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து கம்பராமாயணத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார், இப்போ நடந்ததான் நினச்சி தான் சொல்கிறார் அவர். அதுக்கு அப்போது
சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து காலம் தாண்டி நிற்கும், சில விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்துக்கு மட்டுமே சேர்ந்ததாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த காலகட்டத்துக்கு மட்டுமே சேர்ந்தான சில குறியீடுகள், சில வஸ்துக்கள் வந்து அதில் இடம் புதுமைப்பித்தன் கதைகளில் ட்ராம் இருக்குது, மெட்ராஸில் ட்ராம் ஓடி இருக்கு, அது அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது இன்னும். அது அது பழசாகாது, அது பழசாகாது, இப்போ இல்லை அவ்வளோதான். இப்போ புதுமைப்பித்தனோட கதை பழசாகாது, அதனாலேயே அதில் இருக்கக்கூடிய கால இட சூழலும் வந்து பழசாகாது. அதேமாதிரி உங்களுடைய ஒரு நாவலில் வந்து நாம் வரலாறு என்று படிப்பது எல்லாமே வரலாற்று ஆசிரியரின் அபிப்பிராயமும் பார்வையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறீங்க. அந்த கதாபாத்திரம் தான் குறிப்பிடுதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். வரலாறு படிக்கிறத பற்றின உங்களுடைய பார்வை என்ன? எனக்கும் வரலாற்று மேலே அதே அபிப்பிராயம் தான் உண்டு. பல நேரங்களில் நாம் சொல்ல நம்ம கட்டுரையாக சொல்ல வேண்டியதை கதாபாத்திரங்கள் வழியாக சொல்லுவோமோன்னு தோணுது. அது வரலாறு வந்து தொகுப்பாளரோட மனோபாவம், அவரோட பார்வை கோணம் ரெண்டையும் சார்ந்து கிடைச்ச தரவுகளை அவர் கோத்து கொடுக்குறார். இன்னொருத்தர் கையில் இதே தரவுகள் கிடைக்கும்போது வேறு ஒன்று கோத்து கொடுக்க முடியும். இப்போ நமக்கு தஞ்சாவூர் அந்த பெரிய கோபுரம் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர் கோபுரம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு பிரமிப்பு இருக்குது. அது மேலே இவ்வளவு எடை உள்ள கல் ஒன்று இருக்குது. அதை பற்றி இன்குலாப் கவிதை எழுதும்போது எப்படி சொல்கிறார், அதை கட்டும்போது எவ்வளவு பேர் செத்துருப்பாங்கங்கிறத சொல்கிறார். அப்போது இவரும் அதே வரலாறு தான் பார்க்குறார். ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டது அதே வரலாறு தான். அப்போது வேறு வேறு பார்வை கோணங்கள் வரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேறு வேறு அழுத்தங்கள் தெரிய வரும். அப்போ நாம் வந்து வேடிக்கை பார்க்கலாம், வரலாற்றை நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் உள்ளே போய் ஒரு கல்லை கூட திருக முடியாது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு நினச்சோன்னு சொன்னாக்க அதுவும் சரியாக இருக்காது. பயணம், தனிமை அல்லது கூட்டம் அல்லது அமைதி, இதில் எந்த சூழல் உங்களுக்கு வந்து படைப்பூக்கத்தை அதிகமாக கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இது நான் படைப்பூக்கம் இல்லாத ஒரு தருணமே எனக்கு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னாக்கா, இப்போ நான் ஒரு வணிக பத்திரிகையை எடுத்து படிக்கிறேன் வச்சுக்கோங்க, அல்லது தினசரி பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். நான் எழுத்தாளனாக இருந்து தானே படிக்கிறேன். நான் ஒரு திரைப்படம் பார்க்குறேன், எழுத்தாளனாக இருந்தான். ஒருவேளை என் மனைவிட்டையும் குழந்தைகள்ட்டையும் பேசும்போது மட்டும் நான் எழுத்தாளனாக இல்லாமல் இருப்பேன். அங்கே என்னோடய சின்னத்தனங்கள் எல்லாமே சுலபமாக தெரியக்கூடியதாக இருக்கும். அதர்வைஸ் எப்போவுமே நீங்கள் அதோட ஆளாக தான் இருக்கீங்க. நீங்கள் அதுக்கு உங்களை வரிச்சிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் அதோட ஆளாக உங்களை வணஞ்சிக்கிறீங்க இல்லையா, அங்கேருந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் படிப்பீங்க. சொற்கள் தீர்ந்து போய் இது வேண்டாம், ஒரு ரெண்டு நாள் எதுவுமே எழுத வேண்டாம்டா அப்படிங்கிற மாதிரியான தருணம் ஏதாவது இந்த 40 வருட காலங்களில் வந்து? சொற்கள் ஒருபோதும் தீராது. சொற்கள் வந்து வரிசை கட்டி நிற்கும். நான் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் பிரயாசப்படுவேன். இந்த சொல்ல போடலாமா, இப்போ நான் என்னோடய கவிதைகளில் வந்து ரீரைட் பண்ணுறேன்னு சொல்லும்போது சொற்களை மாற்றி அமைக்கும்போது வேறு சத்தம் வருதுன்னு தோணும். மொழிபெயர்க்கும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும். 10 வார்த்தை வந்து நிற்கும். நீங்கள் எந்த சொல்ல வந்து இதுக்கு இந்த இடத்துக்கு பயன்படுத்தலாங்கல்ல, உங்களோட தேர்வு ரொம்ப முக்கியமானது. அப்போ உங்கள் தேர்வுக்கு அவ்வளோ இடம் இருக்கும். சொற்கள் ஒருபோதும் தீராது. ஏன்னா சொல்லில்லாத தருணம் வந்து ஒரு நபருக்கு வாய்க்காது. அவன் விழிச்சிருக்கிற நேரம் பூரா உள்ளுக்குள்ளே மொழி புரண்டுக்கிட்டே இருக்கும். இந்த மொழி பிரக்ஞையை தான் நம்ம கால பிரக்ஞைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். கால பிரக்ஞை இல்லாமல் ஒரு ஆள் இருக்கவே முடியாது. கால உணர்வு இல்லாமல் இருக்கவே முடியாது. மொழி இருந்துக்கிட்டே இருக்கும். மொழி வழியாக தான் நான் இருக்கேங்கிறது எனக்கே தெரியும். அதனால் சொற்களுக்கு பஞ்சமெல்லாம் வராது, ஒருபோதும் வராது. ரொம்ப உண்மைதான் அது. உங்களுடைய எழுத்து பார்க்கும்போது அது நிச்சயமாக தெரியுது. சாவி இதழில் தான் உங்களுடைய முதல் கதை வெளியானது? ஆமாம், அப்போ நான் கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன் அப்போ. ஆமாம், அப்போ அறிமுக எழுத்தாளர்னு போடுவாங்க. அப்போ அப்போ ஒரு ரெண்டு பக்க கதை ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் கனவு, சொல் புதிது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு வரலாறு, ஒரு உங்களுடைய முழு நீங்கள் எழுதினதெல்லாம் பார்த்ததுன்னா நீங்கள் தீவிரமான இலக்கிய இதழ், இடைநிலை இதழ், ஜனநாயகன்ட்டு எல்லா இதழ் வடி வகை மேலேயும் உங்களோட எழுத்து வந்துகிட்டே இருந்திருக்குது. இந்த எல்லா எழுத்து இந்த பத்திரிகைகளை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அது நீங்கள் வரும்போது என்ன காலகட்டத்திலேருந்து இப்போ எப்படி இருக்குது? நான் வரும்போது வந்து இன்னும் குறுகி தான் இருந்தது, அல்லது ரெண்டு அந்த பிளவு வந்து தெளிவாக இருந்தது. சிறு பத்திரிகை, பெரும் பத்திரிகை அப்படின்னு ரெண்டு தெளிவாக இருந்தது. இதில் நீங்கள் எல்லாத்துலேயும் நான் எழுதியிருக்கேன்னு சொன்னதான் சொல்கிறேன். பெரும் பத்திரிகைகளில் அவங்க கேட்டப்போ கொடுத்துருக்கேன், சிறு பத்திரிகைகளில் நானாக அனுப்பியிருக்கேன். அதுதான் பெரிய வித்தியாசம். இதில் என்னோடய கதை வரணும்னு ஆசைப்படுவேன், அதில் என்னோடய கதை வரணும்னு அவங்க ஆசைப்பட்டா இருக்கணும், அப்படி தான் சொல்லணும். அது 14-15 வருஷமாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முறையில் நீங்கள் ஒரு 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 ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி எனக்கு தோணும். நல்லா இருக்கேன். ஆனால் இந்த ஜனநாயக பத்திரிகை எழுதும்போது அவங்க ஒரு சொற்கணக்கு, இவ்வளோ வார்த்தைகள் இருக்கணும், இத்தனாம் தேதி வேணும்லாம் கேட்பாங்க. அது உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடிஞ்சுதா? அவங்க பெரும்பாலும் அப்படி கேட்குறது இல்லை. சார் ஒரு சிறுகதை கொடுங்கன்னு கேட்பாங்க, நான் கொடுப்பேன், பெரும்பாலும் அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் ஏதாவது எடிட் பண்ணியிருக்காங்களாங்கிறது திருப்பி படித்து பார்த்தா தானே தெரியும். நான் படிக்க மாட்டேன். ஆமாம், அச்சானதுக்கப்புறம் அதை பார்க்குறதுல ஆர்வம் போயிடும்.
ஆசைப்படும். பின்னாடி தொகுப்பாக வரும்போது அந்த கதைகள் எல்லாத்தையும் எங்கிட்ட இருக்கிற வடிவத்தை அது எங்கே எதில் பிரசுரமாச்சுங்கிற தகவலோடு நான் போடுவேன். ஓ ஆமாம், நான் அப்போ ஒரு தடவை ரீரைட் பண்ணுவேன் நான். ஓ ஆமாம், பல பத்திரிகை நீங்கள் பார்த்து வந்தவருங்கிற முறையில் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியோட ஒரு தொடர்ச்சியாக, எந்த பத்திரிகை இனிமேல் வராதுன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப வருத்தம் அடைஞ்சிங்கன்னு ஞாபகம் இருக்கா? அப்படி நிறைய பத்திரிகைகள் இருக்கு, நிறைய பத்திரிகைகள் இருக்கு, நிறைய இருக்கு. பிரம்மராஜன் மீட்சின்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார், அது 35 இதழில் வந்தது. 35வது இதழில் என்னோட ஒரே ஒரு கவிதை போட்டார், எனக்கு இன்னி வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. மீட்சியில் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு மீட்சி நின்று போச்சு. மீட்சி வந்து பெரும் கனவுகளோட மிக அழகாக வந்த பத்திரிகை அது. அப்புறம் சுபமங்களான்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்தது, அதுதான் வந்து இடைநிலை பத்திரிகை, அது முன்னோடி பத்திரிகை. அப்புறம் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு பத்திரிகை ஒன்று வந்தது, வண்ணமயில்னு ஒரு பத்திரிகை வந்தது. ஆமாம், அது வந்து முன்னாடி அமைச்சராக, தமிழக அமைச்சராக இருந்தவர் பேர் ராஜா முகமதுன்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து அதை நடத்தினார். அப்போ அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய மிக பல பெரிய ஆட்கள்லாம் அதை சம்மந்தப்பட்டிருந்தாங்க. குமுதம் சைஸில் வரும், ரொம்ப அழகான பத்திரிகை அது. ஆமாம், நல்ல பேர்கள்லாம் கேட்கறதுக்காக அந்த கேள்வியே செறிவான பத்திரிகை அது. அது அது நின்று போச்சு, அதெல்லாம் அப்புறம் எஸ்விஆர் ஒன்று நடத்தினார், இனின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், ரொம்ப மிக நல்ல பத்திரிகை அது. அது ஆக்சுவலாக வந்து சிறு பத்திரிகையோட அவ்வளவு கனத்தோட பெரும் பத்திரிகையோட தோற்றத்தோடு வந்த பத்திரிகை. அந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் இருக்குது, நிறையா பத்திரிகைகள். இப்போ இனி நின்று போனப்பெல்லாம் வந்து அப்போ வந்து இந்த பத்திரிகைகள்லாம் வந்து கரெக்டாக வியாழக்கிழமைனா வியாழக்கிழமை, ஒன்றாந்தேதினா ஒன்றாந்தேதி வராது. அப்போ நான் ரெண்டு வாரமெல்லாம் போய் போயெல்லாம் கேட்பேன், அப்புறம் தான் தெரியும் அது நின்று போச்சுங்கிறதே தெரியும். அது அது மாதிரி நிறைய பத்திரிகைகள் இருந்திருக்கு. ஸோ உங்களை மாதிரியான சீனியர் எழுத்தாளர்கள் சந்தித்த ஒரு 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 சவால்னு சொல்லலாமான்னு தெரியல, ஒரு விஷயத்தை நான் கவனித்ததுண்டு. என்னென்னா, நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் பேச்சாளராக மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது உங்களுக்கு. எழுதினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எழுத வந்த சுந்தரராமசாமி, தேவதாசன், அப்பலிருந்து நீங்கள் எழுதிட்டு வரீங்க. ஒரு 50-100 பேர்த்து இலக்கிய கூட்டத்தில் பேசுகிறத நான் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு பெரும் கூட்டம், அந்த பேச்சு ஒரு பெரும் பரப்புக்கு போய் சேர்றது இந்த பேட்டி உட்பட, அப்படியான ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் மாறும்போது அதை எப்படி எதிர்கொண்டீங்க? ஊடகம் மட்டும்தான் மாறுது, நான் என்கிட்ட ஒரே டேப் இருக்குது, அதை தான் ஓட விட்டுட்டு இருக்கேன் நான். ஆமாம், இப்போ நான் 30 பேர் இருக்கிற கூட்டத்தில் என்ன பேசுவேனோ அதை தான் 300 பேர், 3000 பேர் இருக்கிற கூட்டத்துலேயும் பேசுவேன் நான். எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்குது, இந்த சந்தர்ப்பத்தை அதுக்கு பயன்படுத்திப்பேன், அவ்வளோதான். அதனால் வந்து அது பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் என்னோடய கூட்டங்களில் பேசுகிறது யூடியூப்பில் என்னோடய பேச்சுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது நான் அப்படித்தானே வந்து குற்றாலம் பற்றையிலையும் அப்படி தானே பேசியிருப்பேன், ஒகேனக்கல் பற்றையிலையும் அப்படி தான் பேசியிருப்பேன், அப்படி தான் தோணும். நீங்கள் எழுதினதை மறுபடியும் படிக்கிறது இல்லை, பேசுகிறத திருப்பி நீங்கள் கேட்டதுண்டா? ஆமாம், என்ன பேசியிருக்கோன்னு தெரியணும் இல்லையா, பெரும்பாலும் எக்ஸ்டம்போராக பேசுகிறது தான். நான் இப்போ பெரிய அளவில் தயாரிச்சுக்கிட்டு சின்ன சின்ன குறிப்புகள் வச்சுருப்பேன், அதுலேயும் நிறையா விஷயங்கள் விடுபட்டுரும். அப்போ அந்த அங்கே இருக்கிற அவை அவங்களுக்கு என்ன முன்னாடி யாராவது பேசியிருப்பாங்க, அப்போ அவங்க பேசும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்போ அந்த முகங்கள் பல விஷயங்களை சொல்லும் நமக்கு. ஒரு எழுத்தாளருக்கு வந்து எழுத்து ஒரு மிகப்பெரிய கலை, கைவசர்கள் கலை. உங்களுக்கு இருக்கிற இன்னொரு இது வந்து இசை பற்றின உங்களுடைய அறிவு, இசை பற்றின ஆர்வம் ப்ளஸ் அறிவு, ஆர்வம் மூலமாக ஒரு இது இருக்கு, நான் கேட்டதுண்டு. கொஞ்சம் தகவல்கள் வச்சுருப்பேன். ஆமாம், அது அது வந்து இசை பற்றின தகவல்கள் தான், அது இசை ஞானமெல்லாம் இல்லை, இசை கேட்க ஆசை உண்டு, ஆசை உண்டு, ஆசை உண்டு. அந்த இசை ஆர்வம் உங்கள் எழுத்துக்கு என்ன பயன் அளிச்சிருக்கும்? இது நல்ல கேள்வி. அது ஒன்று வந்து இசைமைன்னு ஒரு விஷயம் இருக்குது, மியூசிக்காலிட்டின்னு ஒன்று இருக்குது, மியூசிக்னு ஒன்று இருக்குது, மியூசிக்காலிட்டின்னு. இப்போ எழுத்தில் வந்து இப்போ குறிப்பாக கவிதைகள்லாம் எழுதும்போது அதில் வந்து மியூசிக்காலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு தோணுது. இப்போது சந்தத்திலேருந்தும் இலக்கணத்திலேருந்தும் விடுபட்டதுக்கப்புறம் ஒரு 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 தரிகட்ட கதி ஒன்று இருக்குது, எப்படி வேணால் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு கோவையான ஒரு விஷயத்தை உருவாக்குறது இருக்கு இல்லையா, அந்த என்ன ஹார்மனின்னு சொல்லலாம், அப்படி ஒன்று வருது இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த மியூசிக்காலிட்டி சார்ந்தது தான். அது வந்து அப்போது லயம்னு சொல்லலாம், தாளத்தை தான் லயம்னு சொல்கிறாங்க, லைப்புங்கிறதுக்கும் லயம்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியும். அப்படியான ஒரு லயத்தை உருவாக்குறதுக்கு இசை கேட்குற அனுபவம் வந்து எனக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்க்க போனால் வேறு வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அணுக்கம் இருக்கு இல்லையா, அதோட இருக்கிற பரிச்சயம் இருக்கு இல்லையா, அது வந்து எழுதுறதுக்கு உதவி பண்ணும். இப்போ உதாரணமாக நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு கிடையாது, எனக்கு சயின்ஸ் ஒன்றுமே இல்லை, குறிப்பாக அல்ஜிப்ரா தெரியவே தெரியாது. ஆனால் அல்ஜிப்ரா எனக்கு பாடப்பகுதியிலே இருந்ததில்லை, நான் வேறு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் படித்தேன். ஆனால் சயின்ஸ் புத்தகங்கள் பெரும்பாலும் பாப்புலர் சயின்ஸ் புத்தகங்களை ரொம்ப ஆசையாக படிப்பேன். என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு தர்க்க முறை இருக்குது,
இந்த விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த சொல்லி இப்படி வர்றது இருக்கு இல்லையா. இந்த அடுக்குமானம் தத்துவ புஸ்தகத்தில் இருக்கிற அடுக்குமானமும் அறிவியல் புஸ்தகத்தில் இருக்கிற அடுக்குமானமும் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த வேறு வேறு விதமான ஒரு ஆன்மீக புஸ்தகம் படிக்கிறோம், ரமணரோட ஒரு புஸ்தகம் படிக்கிறோம், ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒன்று படிக்கிறோம், அப்போ இதில் இருக்கிற அடுக்குமானம் வேறையாக இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஜென் குறுங்கதைகள் தொகுப்பு படிக்கிறோம், இப்படி விதவிதமான புத்தகங்கள் படிக்கும்போது வேறு வேறு விதமான சொல் முறைகள் பழக்கமாகுது, வேறு வேறு விதமான தர்க்கங்கள், வேறு வேறு விதமான அடுக்குமுறைகள், இது எல்லாமே எழுதுறதுக்கு உபயோகப்படும். நேரடியாக உபயோகப்படுமா அப்படி சொல்ல முடியாது. ஆழ்மனம் வந்து அமைதியாக என்னத்தையோ பார்த்துக்கிட்டே இருக்கும். மேல்மனம் வாசிக்கும் போதும் பேசும்போதும் வேறு இன்ன பிற வேலைகள் பார்க்கும்போதும் ஆழ்மனம் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து நாம் மன ஓர்மையோடு எழுதுறதுக்கு உட்காரும்போது உதவும் நினைக்கிறேன். இது ஒரு யூகம்தான். எந்த ஒரு ஆளுமையை நீங்கள் சந்தித்த பிறகு உங்களுடைய எழுத்துலேயோ அல்லது சமூகத்தை பார்க்குற பார்வையிலையோ மாற்றம் வந்தது? ரெண்டு பேர், ஒன்று சுந்தர் ராமசாமி, இன்னொன்று தேவதச்சன். அவங்க ரெண்டு பேரும் என்னோடய எழுத்து வாழ்க்கையில் மிக கேந்திரமான இடத்த வகிக்கிறவங்க. இன்னி வரைக்கும் அவங்க மேலான மிகப்பெரிய நன்றியோடையும் பிரியத்தோடையும் தான் இருக்கேன். அதே மாதிரி எழுத்துக்காக உங்கள் பணி விட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை, எனக்கு போதும் தோணுச்சு அதனால் விட்டேன். நான் ஒரு 35 வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தேன், எனக்கு முழு பென்ஷனுக்கு தகுதி வந்துட்டது, என் குழந்தைகள் நல்ல விதமாக செட்டில் ஆகிட்டாங்க, நீ ஏன் தினசரி போய் இப்படி கஷ்டப்படுற, போதுமே விட்டுறேன்னு அவங்களும் சேர்ந்து தான் சொன்னாங்க. அதனால் அதிக காலம் இல்லை, 2.5 வருஷம் முன்னாடி விட்டேன். ஆமாம், நான் தொடர்ந்து சர்வீஸில் இருந்தாலும் இப்போது ரிட்டையர் ஆகி 2.5-3 வருஷம் ஆயிருக்கும். 2009 ஒரு சிறுகதை பற்றையில் நீங்கள் பேசும்போது நானும் பங்கேற்றுருக்கேன். அதில் நாங்கள் கேள்வி கேட்கும்போது ஒரு கேள்விக்கு வலைப்புகள்லாம் நீங்கள் பிளாகெல்லாம் பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது நான் இணையத்தையே பயன்படுத்துறதில்ல, யாராவது எனக்கு மெயில் அனுப்பிச்சா கூட ஃபோன் பண்ணி மெயில் அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னாதான் ஓப்பனே பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. மற்றபடி எனக்கு நெட்டு பக்கமே நான் போகிறதில்ல அப்படின்னு சொன்னீங்க. 2009 கிட்டத்தட்ட 14 வருஷம் பக்கம் ஆகுது. இப்போவும் இப்போ இணையம் பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இப்போவும் அதே இதில் தான் இருக்கீங்களா? ஆமாம், அப்படியே தான் இருக்கேன். ஆனால் என்ன, ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு இல்லையா, அதனால் மெயில் வந்து அதில் கிளிங்குன்னு சத்தம் கேட்டுருது. கூப்பிட்டு சொல்ல வேண்டியது இல்லை. ஆமாம், கூப்பிட்டு சொல்ல வேண்டியது இல்லை. இப்போவும் ஃபேஸ்புக் மாதிரியான விஷயங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு போய் போய் எட்டி பார்த்துட்டு வருவேன். அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, என்ன தான் நடக்குது, என் மொழிக்கு என்ன ஆகிட்டுருக்கு, அப்போ இங்கே வரக்கூடிய எழுத்தாளர்கள் என்ன அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அப்போ அவங்களோட தன்முனைப்பு என்னவாக இருக்குது, அவங்க தன்னை எப்படி முன் வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்று. இன்னொன்று வந்து செய்தி பத்திரிகை படிக்கிற வழக்கம் அநேகமாக குறைஞ்சி போச்சு. செய்திகள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு. என்னோடய ஏதோ ஒரு புத்தகம் வந்திருக்கு, ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றின ஒரு அபிப்பிராயம், இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் அதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்போது நம்மளை பற்றி வர எழுதியிருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, நம்மளை டேக் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு தடவை போயிட்டு வருவேன். மிச்சப்படி வந்து அதில் ஆர்வம் இல்லாமல் தான் இருக்குது. அப்படி ஒரு நேரத்தில் 1000 பேரோடு இருக்கிறது அப்படிங்கிறது என் தனிமைக்கு குந்தகமானதுன்னு நான் நினைக்கிறேன். நான் தனியாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். நான் தனியாக இருக்கணும், தனியாக யோசிக்கணும், தனியாக வாசிக்கணும், எல்லாமே தனியாக பண்ணணும். அப்புறம் இது எப்போ வெளியில் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுதோ அப்போ வெளியில் கொடுத்தா போதும், அவ்வளோதான். எல்லா நேரமும் எல்லாரோடையும் கை கோத்துட்டே நிற்க முடியாது, மனித சங்கிலியாக நடத்துகிறோம் நம்ம. அதே மாதிரி எந்த ஆளுமைகளுக்கு அப்புறம் உங்களோட பார்வைகள் எழுத்துக்கள் மாறி இருக்குன்னு கேட்டேன். ஏதாவது வாசகர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி ஆமாம் இல்லை அப்படி நம்ம எழுதியிருக்கணுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சது உண்டா? ஏதாவது கதையை பற்றியோ அல்லது நாவலை பற்றியோ, உங்கள் படைப்பை பற்றி? அப்படி பெரும்பாலும் அப்படி சொல்கிற வாசகர் இன்னொரு எழுத்தாளராக தான் இருப்பார். ஆமாம், அப்படியான அப்படி பியூரான வாசகர்கள் என்கிட்ட வந்து அவ்வளோ காத்திரமான அபிப்பிராயங்கள் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நடக்கலை. வாசகர்கள் வாசித்தா போதும், அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம் தான் சொல்லுவார். ஆமாம், ஏன்னா வாசகனாக இருக்கிறது வந்து ரொம்ப துல்லியமான ஒரு இன்பம். அதை ஒருத்தர் பறி கொடுக்க வேண்டியதில்லை. அவர் விமர்சகராகவோ இன்னொரு எழுத்தாளராகவோ கூட பரிணமிக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும். ஒரு வாசகராக மட்டும் இருக்கிறதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும். 10 வரி படித்த உடனே 11வது வரி நம்ம எழுதிடலாமேன்னு தோணும். அது அவ்வளவு பக்கத்தில் வந்துருச்சு, அவ்வளவு ஜனநாயக மயம் ஆயிருக்கு எல்லா வடிவமுமே, கவிதை உள்பட. ஏன்னா முன்னாடி வந்து செய்யுள் இலக்கணம் தெரிஞ்சால் மாதிரி, யாப் இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் செய்யுள் எழுத முடியும் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ அப்படி இல்லை இல்லையா, அப்போ யார் வேணால் எழுதலாம் அப்படின்னு ஆகிட்டது. இவ்வளவு ஜனநாயகமயம் ஆனதுக்கப்புறமும் எழுதாமல் இருக்கிறதுன்னு ஒருத்தர் முடிவு எடுத்தார், வாசிக்க மட்டுமே எவ்வளோ பெரிய தீரமிக்க முடிவு. அது ஒரு நண்பர் எனக்கு இருக்கார், இருக்கார் இல்லையா, யார் எழுதுனது கேட்டாலும் சொல்லுவார், ஆனால் அவர் எழுத மாட்டேன் நான் வாசி, எனக்கு ஏன், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதில் நான் உங்களை வாசிச்சுட்டு போகிறேன் அப்படின்பார். எனக்கு ஒரு தொழில்முறை மருத்துவ நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரை ஒரு தடவை
வெளியூரில் சந்தித்தேன். இன்ன வரைக்கும் நண்பர் அவர்களுக்கு. ஒரு 10 வருஷம் தத்துவம் படிச்சிருக்கார், 10 வருஷம் வந்து ஐரோப்பிய வரலாறு படிச்சிருக்கார், உளவியல் படிச்சிருக்கார். தமிழில் நீங்கள் எந்த எழுத்தாளர் பேரை சொன்னாலும் அவர் எழுதின கதை அதில் என்ன பேசியிருக்கார், அந்த கதை சம்மந்தமாக தனக்கு இருக்கிற அபிப்பிராயம் எல்லாத்தையும் சொல்வார், என் கதைகள் உள்பட. தர்மலிங்கம் இல்லை இல்லை, அவர் பேர் டாக்டர் ரவின்னு பேர், மதுரையில் இருக்கார். ஆமாம், அவர் பேரை நான் சொன்னதுக்கு அவர் விரும்புவாரான்னு எனக்கு தெரியல. மிரண்டு போன என்ன, அவரை பார்த்து இப்போ வரைக்கும் ஒரு வரி எழுதினது கிடையாது. அவரை பார்த்தா பொறாமையாக இருக்கும் எனக்கு. எவ்வளவு ஒரு, ஆமாம், இவ்வளோ அனுகூலமான ஒரு வாழ்க்கை முறை அது. அவர் அவரோட தொழிலையும் உடலை, அவர் ரொம்ப சீனியர் டாக்டர், அவர் படிக்கிறார், சந்தோஷமாக இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய வாசிப்பில் மாறுதல் வந்தது ஏதாவது வந்திருக்கேன்? ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு வகையான வாசிப்பு இருக்குது, எனக்கு அப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்த்தா நம்ம முதலே இதெல்லாம் வாசிச்சிருக்கலாம், எனக்கு ஒரு காலகட்டத்துலேயும் தோணுதுண்டு. அந்த மாதிரி வாசிப்பில் உங்கள் மாறுதல் எந்த காலகட்டத்தில் அமைஞ்சது? ஆமாம், நல்ல கேள்வி இது. ஆரம்ப காலத்தில் மனத்தடை இல்லாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன், எல்லாத்தையும் படிச்சிருந்தேன். நீங்கள் ஒரு ஆத்தர் பேர் சொன்னால் அவரோட ஒரு புத்தகமாக நான் படிச்சிருப்பேன். பெரும்பத்திரிகையிலையும் சிறுபத்திரிகையிலையும் தீவிரமாகவும் ரஞ்சகமாகவும் விளங்கின பல எழுத்தாளர்கள் எல்லாரோடதையும் ஏதாவது ஒரு புத்தகமாக படிச்சிருப்பேன். அப்படி தான் இருந்தது. ஏதோ ஒரு கட்டத்தில் நான் எழுத ஆரம்பித்த உடனே என்னோடய வாசிப்பு முறைப்பட்டதுன்னு சொல்லுவேன். அது முறைப்பட்டதுன்னு சொல்லணும், ஃபோக்கஸ்டானது. ஒரு ஒரு குவிமுனை அதுக்கு உருவாச்சு. அப்போ எனக்கு ஒரு எழுத்து முறை, எனக்குன்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் வரும்போது இதுக்கு உதவிகரமாக, இதுக்கு அனுசரணையாக இருக்கிறத மட்டும் படித்தா போதுமே அப்படின்னு வந்தது. இப்போ இத்தனை வயசுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் படிக்கணுங்கிற ஆசை இல்லை. எனக்கு எனக்கு உதவிகரமாக இருக்கிறத மட்டும் படித்தா போதும் அப்படின்னு தான் தோணுது. ஒரு கட்டத்தில் அது போதும் எல்லாருக்குமே தோணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வாசிப்பு மேலே ஒரு சலிப்பு வரும். நீங்கள் என்னென்னு சொன்னாக்க திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒரே சூழல்லேருந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் வேறு வேறு விதமாக சொல்லப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ அதில் ஒரு சோர்வு வரத்தான் வரும். அப்போ என்னோடய வாசிப்பை முறைப்படுத்தின ஒரு முக்கியமான புஸ்தகம்னு சொன்னாக்க த ஜென் அண்ட் த ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது வாசிக்கிறதையும் என்னோடய பார்வை கோணத்தையுமே பெரிய அளவில் பாதித்த புஸ்தகம் அது. இப்போ அந்த புத்தகத்துக்கு அப்புறம் நான் எழுத, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து தீவிரமாக எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், உங்கள் தூரமாக பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்ட விஷயம், அல்லது உங்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புத்தக மதிப்புரைக்காக ஒரு புத்தகம் பற்றி பேசுகிறதுக்காக உங்களை கூப்பிட்டா நீங்கள் அதுக்கு தயாரிச்சுட்டு வர்ற விஷயம் நான் ரொம்ப கவர்ந்து இருக்கும் எனக்கு. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கம் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா அதை வாசித்து இது பண்ணுவீங்க. அந்த தயாரிப்புக்கு நீங்கள் எடுத்துக்கிற நேரம், அது நிறைய பேர் அப்படி அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ஆனால் சில பேர் அப்படி பண்ணுறது இல்லைங்கிறதையும் நான் கவனிச்சதுங்கிற முறையில், அது எதனால் நீங்கள் அவ்வளோ தூரம் அதுக்கு டைம் கொடுக்குறீங்க? அது முக்கியம்தான். ஆனால் ஒன்று என்னோடய தொழிலுக்குள்ளே நடக்கிற விஷயம் தானே இது, எழுத்து என்னோடய தொழில். இப்போ அதுக்குள்ளே நடக்கிறது தான். அப்போ தொழில் நேர்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது ஒரு தொழில் தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, என்ன ஒருத்தர் மதித்து கூப்பிடுறார், அவர் நான் பதிலுக்கு மதிக்க வேண்டாமா? அப்புறம் நான் என்னோடய பேரை பத்திரிகையில் பார்த்தும் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்கள நான் மதிக்க வேண்டாமா? அதுதான் அது ஒரு அடிப்படை நேர்மை சம்மந்தமானது தான். இன்னும் அவகாசம் இருந்து இப்போ பெரும்பாலும் ஒரு வாரம் 10 நாள் அவகாசம் கொடுத்தா வந்து பேச கூப்பிடுறாங்க. அப்படி இல்லாமல் இன்னும் நிறையா அவகாசம் வந்து இன்னும் நிறையா யோசித்து தரவுகளோடு வந்து பேசலாம் அப்படின்னு தான். அதேமாதிரி அந்த மேடைகளில் நான் கவனிச்ச இன்னொரு விஷயம், எனக்கே துணுக்கு டக்குன்னு இப்படி இப்படின்னு கவனிச்சதுண்டு. நிறைய மேடைகளில் கராராக அவங்கள மேடையில் வச்சுட்டு அவங்ககிட்ட அந்த விமர்சனங்கள் நீங்கள் சொன்னதுண்டு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை. உங்களோட விருப்பம், நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஆனால் இதில் எனக்கு ஒரு மாற்றுக்கருத்து இருக்குங்கிறத நீங்கள் சொல்லிடுறீங்க. அது இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூப்பிட்டவங்களுக்கும் தெரியும், கேட்க வந்தவங்களுக்கும் தெரியுமே, அதுதானே நான், அதுதானே என்னோடய நிலைப்பாடு. இதுக்கு என்னோடய நிலைப்பாட்டுக்கு நான் நேர்மையாக இருக்க வேண்டாமா? எனக்கு ஒரு 30-35 வருஷமாக இதுக்குள்ளே புழங்கிட்டுருக்கேன், எனக்கு சில நம்பிக்கைகள் இருக்குது, சில அபிலாஷைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் நான் நியாயமாக நடந்துக்க வேண்டாமா? நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது குறிப்பெடுத்துகிட்டே வாசிக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்கா? மேடையில் பேசணும்னா குறிப்பெடுத்து வாசிப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நான் இயல்பாக வாசிப்பேன், வேணுங்கிறது மனசில் தங்கும். ஓகே, இந்த வாசிப்பு அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வாசிப்பெல்லாம் கிண்டில் அந்த மாதிரிலாம் வந்து வாசிக்கிறேன் அதுவும். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வாசிக்கிறேன். எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க? புத்தகம் தான் புது புத்தகத்தோட மனம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிக்குது நம்மளோட என்ன சொல்கிற ரசனை அப்படி சொல்லலாம். நானும் கிண்டில் வாங்கினா எனக்கு அந்த ஒரு கிண்டில் படித்தாலும் அந்த புத்தகத்தை வாங்கி அலமாரியில். அப்புறம் இதில் ஒரு சௌரியம் இருக்குது, வேக வேகமாக பக்கத்தை திருப்பி நான் இந்த பேர் வந்தப்போ வேறு ஏதோ நடந்ததுன்னு பார்த்துட முடியும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணணும், அது ஒரு மெக்கானிக்கலான வேலையாகிடுது. ரைட்டிங்கில் நீங்கள் பல வகைகளை
நீங்கள் வாசித்தது உண்டு, அல்லது உங்கள் காலகட்டத்தில் நடந்திருக்குது, பல்ப் ரைட்டிங், பாப்புலர் ரைட்டிங், ரொம்ப சீரியஸ் ரைட்டிங்னு சொல்லிட்டு, எந்த காலகட்டத்திலேயாவது நம்ம இதில் ஒரு வகைமையை மாற்றிருக்கலாமோன்னு யோசிச்சது உண்டா? நீங்கள் வாசிப்பில்லையா எழுதுறது? எழுதுறதுல வாய்ப்பே கிடையாது. எனக்கு பிடிச்சது தான் நான் எழுதிட்டுருக்கேன். எனக்கு எனக்கு அந்த வயசில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி சொல்கிறவங்க எல்லோரும் கதைக்குள்ள கதை அப்படின்னு ஒரு, ஆமாம், முதல்ல யுவன் சந்திரசேகர்னா கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதை, அல்லது கதையே இல்லாமல் வேறு வேறு வேறையாக போய் ஒரு ஒரு திறப்பு ஒன்று, ஒரு மஞ்சரி மாதிரி ஒன்று பண்ண, கொத்து கதை, கொத்து கதை, கொத்து, அப்படி அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லாத நேர்கோட்டு கதைகள் நான் எவ்வளோ எழுதியிருக்கேன் தெரியுமா? ஆனால் அதிகமாக இதுதான் எழுதியிருக்கேன். அப்புறம் என்னோடய முதல் தொகுப்பில் வந்து இந்த மாதிரியான கதைகள் தான் அத்தனையுமே இருந்தது. அப்போ அதில் ஒரு இம்ப்ரெஷன் உருவாகிட்டது, அதை தொடர்ந்து அப்படி போய்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லை, நான் வந்து இதில் வேறு வேறு வெரைட்டி நான் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் தான் சொல்லணும். குறிப்பாக நாவல்களில், என்னோடய நாவல்களில் வந்து நேர்கோட்டிலான சீரான வடிவம் கொண்ட நாவல்கள் அநேகமாக இல்லைன்னு சொல்லுவேன். யாருடைய எந்த ஆளுமையோட உரையாடலையாவது நம்ம இந்த சமூகத்துக்கு இதை கொண்டு போகணும்னு நினச்சி நீங்கள் எழுதி வெளியிடுற ஒரு இனிமேல் வெளியிடுவீங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. அப்படி ஒரு சமூக செயல்பாட்டாளன் இல்லைன்னா, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சமூகத்தை மனசு, சமூகத்தை மனசில் வச்சுட்டு தான் கதைகள் எழுதிட்டு இருக்கேன் நான். அதுவே சமூகத்துக்கு பண்ணுற வேலை தான் அது. அதனால் அது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை இதை மெனக்கிட்டு இதை நம்ம தூக்கிட்டு போகணும், இதுக்கு ஒரு வாகனமாக செயல்படணும் அப்படின்லாம் நான் எதையுமே நினைக்கல. சில கருத்துக்கள் உள்பட ஒரு புத்தகம், ஒரு புத்தகத்தோட எண்ணிக்கை அது இவ்வளோ வித்துருச்சு, அந்த புத்தகத்தை வெளியிடுறது இது அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் உங்களை எந்த அளவுக்கு, உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு கவனம் கொடுக்கறது உண்டு? அதை நான் தெரிஞ்சிக்க கூட மாட்டேன், கேட்டு தெரிஞ்சிக்க கூட மாட்டேன். ஆரம்பத்தில் என்னோட புத்தகத்தை போட்டு பதிப்பாளர் நஷ்டப்பட்டுறக்கூடாதே அப்படிங்கிற அக்கறையெல்லாம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை, சரி இதுக்கு ஒரு வாசக தரப்பு இருக்குது, இதுக்கு யாரோ வாங்குவாங்க படிப்பாங்க அப்படிங்கிற நினப்பு இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய அளவில் அதை பற்றி அலட்டிக்க மாட்டேன். அப்புறம் அதை அந்த எண்ணிக்கையை பற்றி யோசித்தோன்னு சொன்னாக்க இன்னும் அதிக எண்ணிக்கையில் படிக்கணுங்கிற ஆசை வரலாம். அப்புறம் அப்போ அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வரணும்னு நினைக்கலாம். எந்தெந்த பக்கம் மனம் திரும்பும்னு சொல்லவே முடியாது இல்லையா. எனக்கு எழுதுறது, என் புத்தகம் வந்து பிழை இல்லாமல் நேர்த்தியாக வரணும்னு ஆசைப்படுவேன், அதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவேன். பிழைகள் இல்லாமல் இருக்கணும். என்னுடைய அடுத்த கேள்விக்கு கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ கடைசியாக சொன்ன வரியை வச்சு தான், இப்போ இல்லாத பதிப்பகம் தொட்டு, அதாவது நீங்கள் இருக்கும்போது எழுதின பதிப்பகம் இப்போ இல்லாமையே கூட இருக்கலாம், இப்போ நீங்கள் எழுதுகிற பதிப்பகம் வரைக்கும், இப்போ எழுத்தில் உங்களோட நிறைய இது வந்திருக்கு, அந்த பதிப்பாளர்கள் உங்கள் புத்தகத்தை படிக்க எடுத்துக்கிற சிரத்தை எவ்வளவு, நீங்கள் அந்த புத்தகம் படிக்கும் போது வர எடுத்துக்கிற சிரத்தை எவ்வளவு, அதில் என்ன மாற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க இன்னும் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் எடுத்துக்கிற சிரத்தை என் புத்தகத்தை பற்றி, நான் அதிகபட்ச சிரத்தை எடுத்துக்க தான் எடுத்துக்குவேன். அவங்களுக்கு வந்து அவங்க 100 புத்தகம் போடுவாங்க, அதில் இது ஒரு புத்தகம், இந்த புத்தகம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா படிப்பாங்க, படிக்கலாம் படிக்காமல் போகலாம், அது ஒரு கன்சிடரேஷனே கிடையாது. ஏன்னா என்னோடய புத்தகத்தை போடுறாங்கல்ல, அப்போ என் மேலே ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருக்குதுன்னு தான் போடுறாங்க. ரெண்டு விதத்தில், ஒன்று இதோட தரம் சார்ந்து, இன்னொன்று இதோட விற்பனை சாத்தியம் சார்ந்து. ரெண்டே அவங்க, ஏன்னா அவங்க முதல் போடுறாங்க இல்லையா, ஸோ அப்படி ஒன்று இருக்குது. ஆனால் என்னோடய பதிப்பாளர்கள் என்ன இது வரைக்கும் பதிப்பிச்ச எல்லாருமே ஆசையாக படிச்சிருக்காங்க, அதை பற்றி அபிப்பிராயமும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆனால் இதை ஒரு முன் நிபந்தனையாக ஒரு பதிப்பாளர்கிட்ட வைக்க முடியாது. இப்போ வசந்தகுமார், என்னோடய ஆரம்பத்தில் ரெண்டு நாவல் வசந்தகுமார் தான் போட்டார், அவர் எங்கூட உட்காந்து விவாதிப்பார் இந்த நாவலில் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கலாம் எல்லாம் சொல்வார். ஹமீது என்னோடய புத்தகங்களை மனுஷ்யபுத்திரன் போட்டிருக்கார். ஆமாம், அவர் வந்து நல்ல வாசகர் இல்லையா, நல்ல எழுத்தாளர், நல்ல வாசகர். ஆமாம், அதே மாதிரி ஒரு 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 கதை அல்லது நாவல் எழுதி முடித்த பிறகு, அனுப்பிச்ச பிறகு, இப்போது இணையத்திலேயோ அல்லது அச்சு ஊடகங்களுக்கும் அனுப்பிச்ச பிறகு, திடீர்னு ஒரு திறப்பு வந்து இந்த கதாபாத்திரத்தை இப்படி மாற்றணும், இதை மாற்றணும்னு சொல்லி திருப்பி வாங்கி மாற்றினதெல்லாம் உண்டு? மிக நல்ல கேள்வி, மிக நல்ல கேள்வி. என்னோடய கதை, நான் வந்து கதை எழுதும்போது ரீரைட் பண்ணுவேன். கதை யாரோ ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி, அன்றைக்கி அந்த கடைசியாக மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீரைட் பண்ணுவேன். ரீரைட் பண்ணால் முழுக்க நீட்டாக வாசித்து, அதில் தீர்க்கமாக வாசித்து, அதில் என்னெல்லாம் நான் முன்னுணர்தல்னு ஒரு கதை, ஒரு சொல்வனம்னு ஒரு வெப் மேகசின் இருந்தேன். இப்போ அவங்க கேட்டிருந்தாங்க, நான் ஒரு 4 நாளில் அனுப்புகிறேன் சொல்லியிருந்தேன். இப்போ 4 நாள் டெட்லைன் நான் கேட்டிருந்தேன், 4 நாளில் அனுப்பிடுவேன். இல்லைன்னா அது பெரிய தொந்தரவு எனக்கு. அது அப்போ 4வது நாள் காலையில் உட்காந்து அன்றைக்கி தான் அவகாசம் கிடச்சிது. அந்த கதையை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்ருக்கேன். அதில் மைய பாத்திரத்துக்கு வந்து சதாசிவராவ்னு பேர் வச்சுருந்தேன். வாசிக்கிட்ட ரொம்ப பின்னாடி ஒரு இடத்துல அவர் மாத்வர் அப்படின்னு போட்டிருக்கேன். மாத்வர்கள் பெரும்பாலும் வைஷ்ணவர்கள். அப்போ அவருக்கு சதாசிவராவ்னு பேர் வைக்கக்கூடாதுல்ல, உடனே சீனிவாசராவோ மாதவராவோ ஏதோ ஒன்று. அப்போ இப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இருக்கேன். இப்போ அதனால் வேர்டில் வந்து அது ரொம்ப ஈஸி. அது
முழுக்க பேரை மாற்றிட்டு அப்புறமா அவங்களுக்கு மெயில். ஆனால் அது அது நடக்கத்தான் செய்யும். ஆனால் பெரும்பாலும் பத்திரிகையில் பிரசவமானதுக்கப்புறம் அதை திருத்துறதுக்கு அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். தகவல் பிழைகளை பொறுத்த மட்டும் தர்க்க பிழைகளை பொறுத்த மட்டும் கவனமாக இருப்பேன். ஏன்னா அது வந்து எழுத்தாளனோட எழுதுகிறவனோட நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, அதை செறிவு ஊட்டுறதுக்கு இது ரெண்டும் தான் வேணும். வேணும் சொல்லுங்கள். எந்த ஒரு ஒரு நூலை ஒரு புத்தகத்தை யாரோ ஒருத்தர் சொல்லியோ இல்லை இதிலையோ படித்தோ எந்த நூலை ரொம்ப நாள் தேடி நீங்கள் வாங்கின நூல்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்படி நிறைய நூல்கள் இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு தடவை படிச்சுட்டு அந்த நூலை திரும்ப ஒரு இப்போ சமீபத்தினுடைய ஏதோ ஒரு கூட்டத்தில் சொன்னேன், டெவில்ஸ் காட்னு ஒரு புக்கு படி. ஆமாம், அது ரொம்ப ஆசையாக படித்த புஸ்தகம். அது அந்த போர்க்களம் போர் தந்திரங்கள் பற்றியெல்லாம் பேசுகிற புஸ்தகம், கடவுள் பிசாசு நிலம் அந்த இதில் தான் பேசுகிறேன். ஸோ அந்த புத்தகத்தை வந்து பின்னாடி நான் பகடையாட்டம் எழுதும்போது அதை ஒரு தடவை வாசிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், தேடினே கிடைக்கல. அப்புறம் யூஸ்டு புக்ஸும் தனியாக இருக்குது, 10,000 ரூபா விலை அது, அவ்வளோ இப்போ ப்ரீமியம் சரக்கு ஆகிடுச்சது. அப்புறம் இப்போ வரைக்கும் வாசிக்க கிடைக்கல. அது யாரோ என்கிட்ட இருந்தது, நான் யார்கிட்ட இருந்தோ வாங்கி படித்து யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி புத்தகங்களுக்கு ஒரு கரன்சிக்கு இருக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் இருக்குது. அதேமாதிரி உங்கள் புத்தக அலமாரியில் இந்த புத்தகம் மட்டும் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு எப்போ எந்த புத்தகமே யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஆமாம், பெரும்பாலும் திரும்பி வராது ஒன்று. அப்புறம் யார்கிட்ட வாங்கி என்கிட்ட இருக்கிற புத்தகங்கள்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சிறுகதைகள் எழுத இப்போ நிறைய பேர் சிறுகதைகள் எழுத வராங்க. இப்போ ஒரு ஒரு தன்மையை நான் பார்க்குறது உண்டு, அது என்னுடைய பார்வை தான், நான் அவங்கள குறை சொல்லலை. இந்த சிறுகதை வெப்சீரியஸாகவும் சினிமாவாகவும் மாறணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு யோசனையோடயே எழுதுகிறாங்களோன்னு எனக்கு தோன்றதுண்டு. அந்த மாதிரி உங்கள் கதைகளை வந்து யாராவது கேட்டிருக்காங்களா? அதுக்காக ஏதாவது நீங்கள் எழுதினதுண்டா? இதுவரைக்கும் யாரும் கேட்கலை. அப்படி கேட்டாலும் அதுக்காகலாம் எழுத மாட்டேன். என்னோடய கதை ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அவங்க உபயோகப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அதர்வே அப்படிலாம் வந்து ஒரு ஒரு வேறு ஒரு ஊடகத்தை முன்னிட்டு நான் ஒன்று செய்ய மாட்டேன். அப்புறம் அது எனக்கான ஊடகம் இல்லை, காட்சி ஊடகம் எனக்கானது இல்லை, நான் அதுக்கான ஆள் இல்லை. இது இது ஒரு விதமான மௌன வாசிப்புக்கான எழுத்து என்னோடது. இப்போ என்னோடதே வந்து ஒரு பாசேஜை வந்து திரும்ப திரும்ப 3 தடவை 4 தடவை படிக்க வேண்டி வரலாம். அது உத்தத்தரோட வாசிப்பு பழக்கத்தை பொறுத்த விஷயந்தான். நான் அந்த இன்னொரு ஊடகத்துக்காக முனைஞ்சு ஒரு அதுக்காக ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிதான், மெனக்கிட்ட ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்கள் குறைந்த காலகட்டத்தில் எழுதின படைப்பின் ஏதாவது இருக்கா? ஏதோ ஒரு ஒரு சிறுகதை வந்து 2 சிட்டிங்கில் எழுதின ஞாபகம் இருக்குது. அதோட தலைப்பு டக்குனு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அதாவது இந்த மார்க்கியஸ் நினைவு, மார்க்கியஸ் மறைஞ்ச சமயத்தில் ஒரு ஒரு சிறப்பிதழ் ஒன்று காலச்சோடில் வந்தது, மார்க்கியஸோட நினைவு இதழ் மாதிரி ஒன்று வந்தது. அதில் ஒரு கதை எழுதியிருந்தேன், அந்த கதையோட தலைப்பு மறந்து போச்சு. அது வந்து இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு உட்காந்து 9 மணி வரைக்கும் எழுதினேன். மறுநாள் காலத்தால் திருப்பி அதே மாதிரி ஒரு 7 மணி 8 மணிக்கு உட்காந்து 2 சிட்டிங்கில் முடிச்சுட்டு பெரிய அளவில் கை வைக்கலை. அது அப்படி ஒரு கதை எழுதினா அந்த கதை தான் ரொம்ப சிடுக்கான மொழி உள்ளது, வேறு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வரிகள் உள்ள அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிசம் ஒன்று இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பல வருஷங்கள் எழுத்தோடு புழங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொல் அல்லது ஒரு தருணம், ஒரு நபர், ஒரு இடம், ஏதோ ஒன்று உள்ளே விழுந்தோடனே அப்படியே அல 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 அலையாக வளையங்கள் புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கவனமாக கோத்து கொடுத்துட்டா போதும், ஒரு ஒர்க்கு வந்துடும். நம்ம எக்மோர்லேருந்து சானிட்டோரியம் வரைக்கும் டெய்லி போயிட்டு இருந்தேன். ஒரு நண்பர் வந்தார், அவர் எங்கூட பேசிகிட்டு வந்தார், கிண்டியில் இறங்கி போயிட்டார். பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணி வெடி அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரேஸ் வந்து பேசி எங்கள் பேச்சில் வந்தது. அது ஒரு சொற்றொடர் வந்தது. நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு முழு கவிதை உள்ள உருவாயிருந்தது, வீட்டுக்கு போனோடனே எழுதி வச்சிட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும். அதுதான் கேட்டேன். எனக்கு சிறுகதை எழுதும்போது ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கதையோட ஆரம்பம் எனக்கு வரணும் அல்லது முடிவு வரணும், அதுக்கப்புறம் உட்காந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எழுத்து வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆரம்பத்துக்காக காத்திருப்பீங்களா அல்லது? அப்படி இல்லை, அது ஒரு காம்போசிட் பேக்கேஜ், அது ஒட்டுமொத்தமான ஒரு விஷயந்தான். அது அது என்னன்னு சொன்னாக்கா, அதுக்கான பதநிலையில் நீங்கள் இருக்கும்போது தான் உங்களை இது தூண்டவே செய்யும். அப்போ எப்படி வேணால் ஆரம்பிக்கலாம். அப்புறம் நான் தான் ரீரைட் பண்ணுவேன். எங்கேயோ ஆரம்பித்து ஒரு முழுக்க எழுதி முடித்ததுக்கப்புறம் கூட இல்லையே இந்த பற்றியே நடுவில் வைக்கலாமே தோணி எடுத்து போட்டதெல்லாம் உண்டு. அது எல்லாமே சேர்ந்தது தானே எடிட்டிங்கிறது. அப்புறம் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு இருக்கிற உரையாடல் வந்து எழுத்தாளரோட கிடையாது, எடிட்டரோட தான். அவருக்குள்ள ஒரு எடிட்டர் செயல்படுறார், அவர் தான் உங்களுக்கு இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் கொடுக்கலாம், இது இது வழியாக போகலாம் அப்படிங்கிறலாம் முடிவு பண்ணுறார். இந்த மொழி நடை வழியாக போகலாம், இந்த பார்வையை வந்து மையமாக்கலாம், அழுத்தி சொல்லலாங்கிறதெல்லாம் அந்த எடிட்டர் தான் முடிவு பண்ணுறார். ஒரு ஆள் ஒரிஜினலாக அந்த கருவை தரித்தவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை நீங்கள் பார்க்கவே முடியாது, அந்த ஆளே திரும்ப பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் கையில் வந்தவுடனே இது சம்மந்தமான யோசனைகள் வந்துடும். இது நமக்கு ஒரிஜினலாக என்ன தோணுச்சு, எங்கேருந்து இது கிடைச்சதுலாம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு கருவை, ஏதோ ஒரு சம்பவத்தையோ, இது நீங்கள் எந்த ஒரு நீங்கள் ஒரு வடிவம் தீர்மானிச்சுட்டு போய்
இதை சிறுகதையை எழுதணும்னு தீர்மானிச்சுட்டு போய் நாவலாக மாறினதோ, நாவலாக எழுதணும்னு தீர்மானிச்சுட்டு போய் சிறுகதையாக மாறினதோ, கவிதையை எழுதணும்னு அந்த மாதிரி வகைமை மாறினது ஏதாவது இருக்கும்? கவிதையாக உள்ளது கதையாக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் கவிதைகளோட தன்மை அது. நான் வந்து கதையாக மாறக்கூடிய கூறுகள் உள்ள கவிதைகள் எழுதினதில்லை. இது எல்லாமே ஒரு அர்த்தத்தில் சொன்னாக்க அதைத்தான் என் கவிதைகள் மேலே விமர்சனமாகவும் சொல்லுவாங்க எல்லோரும். சிந்தனை கூறுகள் அதிகமானது, கதை கூறுகள் கம்மியானது என் கவிதைகள். ஆனால் என் கதைகள் வந்து அப்படி இல்லை. இது வந்து கதாம்சம் நிரம்பின கதைகள் தான் நான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். பகடையாட்டம்னு ஒரு நாவல் வந்தது. அந்த நாவல் ஒரு 10 பக்க சிறுகதையாக தான் முதல்ல எழுதியிருந்தேன். அப்புறம் அதை படித்த ஒரு நண்பர் சொன்னார், இல்லையே இதில் இன்னும் நிறையா ஸ்கோப் இருக்கே, நீ வந்து நாவலாக எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை நான் அதோட பின்னுரையிலையும் சொல்லியிருப்பேன். அது பின்னாடி நாவலாக எழுதினேன். இப்போ வந்து குறுங்கதைகள் நிறையா எழுதுகிறேன். இந்த குறுங்கதைகளில் வந்து என்னன்னு சொன்னாக்கா, ஒரு குறுங்கதை வந்து நான் உதாரணமாக ஒரு ஒரு தோராயமாக ஒரு 2 பக்க அளவில் அப்படின்னு உள்ளே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எழுதி முடித்ததுக்கப்புறமும் அது முழுக்க எக்ஸாஸ்ட் ஆகலன்னு தோணும், அது முழுக்க காலி ஆகிடல அப்படின்னு தோணும், இன்னும் எழுதுறதுக்கு இருக்கேன்னு தோணும். அப்போ அது சிறுகதையாக மாறும். அது வந்து மாறத்தான் செய்யும். அப்புறம் வடிவம் சார்ந்து யோசிக்கிறது இல்லை. இன்றைக்கி ஒரு சிறுகதை எழுதுறது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. கரெக்ட். ஆமாம், எனக்கு தோணுது எழுதுனேன். அப்புறம் சில சமயம் அப்படி எழுதின கவிதைகள்லாம் கூட இது நான் எழுத வேண்டிய கவிதை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தியிருக்கேன். ஒரு நாவலில் பயன்படுத்துவேன். அப்போ அந்த நாவலில் ஒரு கவிதை எழுதுகிற ஒரு ஆள் வந்தான்னாக்கா அவனோட மனோபாவத்துக்கு இந்த கவிதை பொருத்தமாக இருக்குமானா அதை உபயோகப்படுத்துவேன் அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இப்போ இயற்பியல் கட்டுரைலாம் கூட மொழிபெயர்த்துருக்கீங்க. மொழிபெயர்ப்பின் மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன் நான் மொழிபெயர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க? அது ரொம்ப எளிமையான ஆசை தான். எனக்கு படிக்க ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்கும் படிக்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதே இதை தான் முதல்ல கேட்டேன். யார்கிட்டயோ ஒரு ஆளுமேட்டை பேசினதை எங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக எனக்கு எதாவது எழுதுவீங்களான்னு கேட்டேன். ஆமாம், அது வந்து எனக்கும் அவருக்குமான பர்சனல் உரையாடல் இல்லையா? அதை நான் பொதுவெளி கொண்டு வரக்கு முதல்ல அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டாம். நீங்கள் சந்தித்த சில ஆளுமைகளை நாங்கள் சந்திக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம், உங்களுக்கான உரையாடல். அப்புறம் அவங்க என்கிட்ட அந்தரங்கமாக பயந்துகிட்டதை ஒருபோதும் பொதுவெளியில் சொல்ல மாட்டேன் இல்லையா? அது சொல்ல முடியும். ஆமாம், அப்புறம் அவர் எதை அவர் அந்தரங்கம் நினைச்சார் நமக்கு தெரியாது இல்லையா? இதை எங்கேருந்து வெரிஃபை பண்ணிக்கிறது? மொழிபெயர்ப்பு. ஆமாம், மொழிபெயர்ப்பு பொறுத்த மட்டும் நான் நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிற மாதிரி தோணுது. மொத்தம் 4-5 புஸ்தகங்கள் தான் பண்ணியிருக்கேன். முதல் பெயரற்ற யாத்திரிகன் மட்டும்தான் நானாக விரும்பி நானாக பண்ணது. மிச்சம் எல்லாமே வந்து காலச்சோடு பதிப்பதில் தான் போட்டிருக்காங்க. அவங்க வந்து உரிமை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த புத்தகத்தை அனுப்பி நீ படிச்சுப்பாரு, உனக்கு இப்போ பிடிச்சிருக்கா, நீ பிடிச்சா பண்ணி தெரியான்னு கேட்பாங்க. பிடிச்சிருந்தா பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி தான். ஆக அது எல்லாமே கமிஷன்டு ஒர்க் தான். அதுக்கு நான் எந்த பெருமிதமும் கிளைம் பண்ண முடியாது. நான் மொழிபெயர்த்த பெருமையை மட்டும் வேணால் வச்சுக்கலாம். அந்த புத்தக தேர்வு, அதை தமிழில் கொண்டு வரதுக்கான எத்தனம், இது எல்லாமே காலச்சோடு பதிப்பகத்தோடது. அதுலேயுமே இப்போ கடைசியாக கூட்டு வழிகள் கொண்ட மனிதன் ஒரு புத்தகம் வந்து நான் ரொம்ப ஆசையாக பண்ண புத்தகம். அதுக்கு பெரும் கவனமும் கிடைச்சது. அது வந்து சூழலியல் சம்மந்தமான புத்தகம் அது. அப்போது சூழலியல் சம்மந்தமான கேள்விகளோடு என்னை பேட்டி எடுக்க வந்தவங்களாம் உண்டு. அவங்கள்ட்டலாம் சொல்லுவேன், எனக்கும் சூழலியலுக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது அதை அந்த புத்தகம் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அது சூழலியல் சம்மந்தமான நாவலாக இருந்ததுனால எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோடய வடிவம் வந்து இலக்கியம், என்னோடய அக்கறை இலக்கியம். அது இலக்கியபூர்வமான ஒரு ஒர்க்குன்னு சொன்னாக்கா நான் பண்ணுவேன் அதை. அவ்வளோ. நீங்கள் நடுவில் பெயரற்ற யாத்திரிகன் குறிப்பிடும்போது இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பதிப்பாசிரியர்களை பற்றி பேசிட்டு வந்தோம். நூல்வனம் மணிகண்டன் அந்த புத்தகத்துக்கு எடுத்துக்கிட்ட சிரத்தை வந்து நிச்சயமாக குறிப்பிட வேண்டியது. ஆமாம், ரொம்ப அதை கொண்டாடுறார் அவர். ஆமாம், அப்புறம் ஒரு புத்தகத்தை வாசகர்கள் கொண்டாடணும்னு நம்ம ஆசைப்படுவோம், பதிப்பாளரும் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், ரொம்ப எனக்கே ரொம்ப நிறைவாக இருக்குது. அந்த புத்தக கண்காட்சியிலையும் சரி, இல்லை அது புத்தகம் அடுக்கி வச்சிருக்கிற டிஸ்கவரி மாதிரி இடத்தையும் சரி, அதை பார்க்கும்போது இது எல்லாமே வாங்கணும்னு தோணுனதுண்டு, நமக்கு வாங்கினதில்லை. அந்த இதை அவர் சொல்லும்போது நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி அதை இது பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு வண்ணமயமான அட்டை. 300 புத்தகத்துக்கும் 300 தனித்தனி அட்டை போட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப ரொம்ப பெரிய ஆசை அவருக்கு அந்த புத்தகத்துமே. அப்புறம் எல்லாமே வந்து கெட்டி அட்டை புத்தகம் வேறு. ஆமாம், இவர் போட்டோடனே அந்த கவிதைகள்லாம் இன்னும் அழகாயிட்டதுன்னு எனக்கு தோணும். ஆமாம் ஆமாம், அவர் மனுஷ்யபுத்திரன் கொண்டது எடிஷனுமே ரொம்ப அழகான எடிஷன். அதில் வந்து ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து ஜப்பானிய ஓவியங்கள், ஜென் ஓவியங்கள் இருக்கும். அவர் ரொம்ப ஆசையாக பண்ணார். இந்த புத்தக கண்காட்சிக்கு உங்களுடைய படைப்பு ஏதாவது வேற இருக்கா? ஆமாம், ஒரு சரி செய்ய முடியாத சிறு தவறுகள்னு ஒரு சிறு தொகுப்பு வருது. அப்புறம் இதுவும் தான் அதுவும் தான் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வருது. ஒரு 7-8 வருஷம் ஆச்சு கவிதை புத்தகம் வந்து. அப்புறம் நிலவை சுட்டும் விரல் அப்படின்னு ஒரு
கவிதை பற்றின கட்டுரைகள் புத்தகம் ஒன்று வருது. நம்ம அந்த புத்தகம் தான் ரொம்ப ஆசையாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு எல்லோரும் என்ன சொல்ல போகிறாங்க, எல்லோரும் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க. அது ஒரு பத்தியா காலச்சோடில் வந்தது. அப்புறம் அது அப்போது ஒரு சுருக்கமான ஒரு சூத்திரம் மாதிரியான ஒரு மொழியில் எழுதப்பட்டிருந்தது. அப்புறம் அதை கொஞ்சம் மொழியை கொஞ்சம் நெகிழ்த்தி இன்னும் விரிவாக்கி அப்புறம் இன்னும் ஒரு 20-25 கட்டுரைகள் எழுதி ஒரு முழு புத்தகமாக வருது. படித்த 2-3 நண்பர்கள் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது அதை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்புறம் என்னோடய மொழிபெயர்ப்பு, நான் மொழிபெயர்த்த சிறுகதைகளெல்லாம் ஒரு தொகுப்பாக வந்து பாதரசத்தில் போடுறாங்க. அப்புறம் என்னோடய கட்டுரைகள் ஒரு தொகுப்பு வருது, அது நூல்வனத்தில் போடுறாங்க. செவி மொழியும் மனமொழியும் இதெல்லாம் இந்த வருஷம் வருது. 4-5 ரிலீஸ். ஆமாம், 4-5 புத்தகங்கள் வருது. உங்களுடைய அடுத்த படைப்பு என்ன? அடுத்த படைப்புன்னா, நான் ஒரு நாவல் எழுதி முடித்தேன் போன வருஷம், 6 தாரகைகள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதி முடித்தேன். அதை இப்போ ரீரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வருஷம் ஆச்சு, மறந்து போச்சு என்னெல்லாம் எழுதணும்னு. அதை ரீரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் இது ஒருவேளை 25 கடைசியில் வருமா இருக்கும். நான் அவ்வளோ நாள் எடுத்துப்பேன் ஒரு நாவலை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. 2025 கடைசி. ஆமாம், 25 கடைசியில் வரும். அவ்வளோ வேலை பார்ப்பேன் அதில். அப்படி நீங்கள் எழுதும்போது ஒரு நாவல் இவ்வளோ நாள் எடுத்துக்கும்போது அதுக்கு நடுவில் அதிலிருந்து இருக்கிற கூறு ஏதாவது எடுத்துகிட்டு சிறுகதையாக மாற்றி பண்ணதுண்டா? அப்படி பண்ணது இருக்குது. அப்படி ஒரு நாவல் எழுதி வச்சுருக்கேன், 4-5 வருஷம் ஆச்சு அதை எழுதி முடிச்சு. வந்தனம்னு ஒரு நாவல் எழுதி வச்சுருக்கேன், அது நண்பர்கள் படித்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏனோ அதை வந்து புத்தகமாக்கணும், பதிப்பிக்கணுங்கிற ஆசை இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு, வச்சுக்கோங்களேன். வருமா இருக்கும், பிரசுரிக்காமல் இருக்க மாட்டேன். இன்னும் அதில் ஏதோ ஒன்று சேரணும்னு காத்திருக்கேன் போல் இருக்கு. அதில் வந்து ஒரு சாப்டர் எடுத்து தனியாக ஒரு கதையாக பப்ளிஷ் பண்ணேன். அது என்னென்னா, அதில் ஒரு எரோட்டிசிசம் ஒன்று முயற்சி பண்ணியிருக்கேன். அப்போ அது அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. அது என்ன கதைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அது வரட்டும், நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஒரு எழுத்தாளனுக்கு ரொம்ப பழைய தமாசுகள் எல்லாம் வர மாதிரி எழுத்தாளனும் பொருளாதாரமும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தையும் எப்படி நீங்கள் அந்த மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க? அப்படி நான் அதை அப்படி பார்க்க முடியல. என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நான் எனக்கு ஸ்டேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் வீட்டம்மா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு போதுமான வருமானம் இருந்தது. இப்படி கேட்குறேன், எழுத்தாளனாவே ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த சமூகம் அதுக்குண்டான பொருளாதாரத்தை கொடுக்குமா? தமிழ் சூழலில் அதுக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு. அப்போது எழுத்தாளர் நிறையா சமரசம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அவரை பார்க்க பாவமாக இருக்கும். ஏன்னா அவரோட அபிலாஷைகள் என்ன, அவரோட அந்தரங்கம் என்னென்னு நமக்கு முன்கூட்டியே ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமானால் இப்போ பாவம் இடற வேண்டியிருக்கே அப்படின்னு தோணும். அப்படி இல்லாமல் ஜெயகாந்தன் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னோட எழுத்தோட அந்த மீட்டரை கொஞ்சமும் குறைச்சிக்காமலே அவரால் பாப்புலராக முடிஞ்சது. சாண்டில்யனும் அதே மாதிரி இருந்திருக்கார், கல்கி இருந்திருக்கார். அப்போ வேறு இப்போ ஜெயமோகன் இருக்கார். அப்படி விதவிதமான எழுத்தாளர்கள் வந்து பாப்புலராகவும் விற்கக்கூடியவர்களாகவும் நிறையா விற்பனையாகக்கூடியவர்களாகவும், அது தனி இனம். அது அதை ஒரு பொதுவாக எழுத்தாளனுக்கு அப்படின்லாம் கொண்டு அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணவும் கூடாதுன்னு தான் தோணுது. ஆமாம், மொழிபெயர்ப்பு சம்மந்தமாக நீ இங்கிட்டு வந்ததுனாலையும் பல மீன்ஸ் ஆங்கிலம் அல்லாமல் இந்திய பிராந்திய மொழிகள்லேயே நிறைய நீங்கள் படிச்சிருக்கீங்க வேறு அப்படிங்கிற முறையில் இந்த மொழியோட இலக்கியம் பயங்கர செறிவாக இருக்குதுன்னு நீங்கள் பொறாமைப்பட்ட ஏதாவது? தமிழோட இலக்கியம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது மிக நல்ல உயரங்களை எட்டியிருக்கு, மிக நல்ல உச்சங்களை எட்டியிருக்கு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் புத்தக விற்பனையை பொறுத்த மட்டும் பார்த்தாக்க, வாசக வரவேற்பு அதை பொறுத்து பார்த்தாக்க மலையாளம் நம்மளோட பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவில் மட்டும்தான். இப்போ மலையாளத்தில் வந்த உச்சபட்சமான எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு சமமான அதை தாண்டி போகிற எழுத்துக்கள்லாம் தமிழ்லேயே இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எழுத்தின எல்லா வகையிலுமே நீங்கள் இருந்திருக்கீங்க முறையில் கவிதைக்கும் புனைகதைக்குமான வடிவ வேறுபாடாக இதை சொல்லுவீங்க? வடிவ வேறுபாடுன்னு சொன்னாக்க, ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த கனவு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னாக்க அது கவிதையாயிடும். அந்த கனவு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கனவை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன்னா அது புனைய கதையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, கவிதைக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் வந்து அதோட இன்ஸ்டன்டேனிட்டி, அதோட உடனடி தன்மை ஒன்று இருக்குது. அது அதில் வந்து அவகாசம் கிடையாது. அது நடக்கும்போதே சொல்லி முடிச்சிடணுங்கிற அளவுக்கான இட நெருக்கடியும் கால நெருக்கடியும் அதுக்குள்ளே இருக்குது. இது அப்படி இல்லை, சாவகாசமாக சொல்லலாம், விரிவாக சொல்லலாம், யோசித்து சொல்லலாம், அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று வந்து, புனைகதையில் கவிதார்த்தமான தருணங்கள் வந்துடும், கவிதைக்கு சமமான தருணங்கள் வந்துடும், கவிதைக்கு சமமான மொழி நடை கூட சமயத்தில் சொற்றொடர்கள் கூட வந்துடும். ஆனால் கவிதைக்குள்ளே ஒருபோதும் உரை நடை வரவே முடியாது. இது தனித்துவமான ஒரு
வடிவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எழுதுறதுக்கு சவாலான வடிவமும் கவிதை தான். அது ரொம்ப எளிய வடிவம் போல் ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி இல்லை, இப்போ நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது எங்கிட்ட வந்து அதை சொல்லும்போது அதில் கதைத்தன்மை சேர்ந்துடும், கதையோட சாயல் சேர்ந்துடும். அப்போது நீங்கள் வந்து சில விஷயங்கள் ஒரிஜினலாக சேர்ப்பீங்க, அப்புறம் அப்போ உங்களுக்கு தோணிருக்கக்கூடியதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவிதையில் அப்படி இல்லை, கவிதை வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஆபரணத்துக்காக செம்பு கலக்காத பொன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி தான் சொல்லணும், அது வந்து நான் என்னோட கவிதை நம்பிக்கைகள் சார்ந்து சொல்கிறது, நான் எழுதுகிற கவிதைகள் சார்ந்து, என்னோட கவிதை அபிப்பிராயம் சார்ந்து. கவிதைனா இதுதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது நான் பார்க்குற வித்தியாசம். உங்களுடைய அடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் இந்த விஷ்ணுபுரம் விருது மாதிரியே இதுக்கப்புறம் நிறைய விருதுகள், பெரிய வெளிச்சம் உங்கள் மேலே வரணும்னு ஒரு வாசகனாக நான் ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக நான் பேசுகிறத உலகம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.